அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள், குறிப்பாக அரசு ஊழியர்களில் ஓய்வு பெற இருப்பவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 58 இருந்துச்சு. ஸோ அதற்கப்புறம் 59, மீண்டும் வந்து 60 வந்து உயர்த்தியிருந்தாங்க. ஸோ இந்த ஓய்வு பெறும் வயது 60 இருக்கிற சூழ்நிலையில் இதற்கான எதிர்ப்புகள் வந்து பலவிதமான இடத்துலேருந்து வந்துச்சு. குறிப்பாக இதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் பின்பு படித்து முடித்த பிறகு வேலைக்கு வரக்கூடியதில் சிக்கல்கள் வந்து ஏற்படக்கூடும். ஸோ பெருவாரியான வேலை இழப்புகளும் வந்து இருக்கக்கூடும். ஸோ இதனால் மீண்டும் ஓய்வு பெறும் வயதை 58 வந்து குறைக்க வேண்டும் அப்படிங்கிற பலதரப்பட்ட கோரிக்கைகள் வந்து இருந்துச்சு. ஸோ அதன் பின்பு பார்த்தீங்கன்னா, 60 ஓய்வு பெறும் வயதை வந்து குறைப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்த நிலையில், ஸோ அதற்கான குறைப்பு குறித்து எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஸோ தற்போது வந்து ஒரு அறிவிப்பை வந்து மீண்டும் வந்து நினைவு கொடுத்துருக்காங்க. அதாவது இது போன வருடம் 13 9 மாதத்துலேயே வெளிவந்திருக்கு. ஸோ அதாவது ஓய்வு பெறக்கூடிய, அதாவது 60 அடைந்த அடுத்த நாளே வந்து அரசு ஊழியர் வந்து ஓய்வூதியதாரராக கருதப்படுவார் அப்படிங்கிறத போன வருடம் சென்ற ஆண்டே வந்து சொல்லியிருந்தாங்க, 13 இல்லையே. ஸோ அந்த ஜியோவை மீண்டும் நிறைவு கூறும் விதமாக வந்து இப்பவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு ஊழியர் ஓய்வு பெறும் வயது 59 60 உயர்த்தினப்பவே வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா, ஓய்வு பெறும் மாதத்தில் பிறந்தநாள் வரும் தேதியோ அல்லது விடுமுறை எடுக்கும் நாள் இருந்தாலோ ஸோ அந்த மாதம் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் தற்போது வந்து இந்த புதிய ஜியோ வந்ததுனால திருத்தப்பட்ட அரசாணையின்படி 60 அடைந்த மறுதினமே அரசு ஊழியர்கள் அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஓய்வூதியதாரராக வந்து சேர்க்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இன்று வந்து அவர் ஓய்வு பெறுறாரு அப்படிங்கிற பட்சத்தில், இன்று முதல், அதாவது இன்று முடிவடைந்தது, இன்றுக்கு அடுத்த நாள் வந்து